சில நேரங்களில் நாம் நினைக்கிறதுண்டு, ஏன் நமக்கு கஷ்டத்து மேலே கஷ்டம் வந்துட்டுருக்கு, ஒரு எல்லோரும் எதோ பரிகாரம் அப்படி இப்படின்லாம் பெரிய அளவில் செய்கிறாங்க, நம்மளால் அதெல்லாம் முடியல, அதனால தான் நம்மளால் முன்னேற முடியலன்னுலாம் நம்ம பல நேரங்களில் நினைக்கிறோம். அப்படி இல்லை, நம்மளோட ஆன்மீக பூமி ரொம்ப எளிமையான பரிகாரங்களையும் நம்ம வந்து வழிபாட்டு முறைகளையும் நமக்கு சொல்லியிருக்கு. அப்புறம் ஒருத்தங்களுக்கு அக்கறை மிகுதியாலையும் ஒரு ஆர்வம் ஜாஸ்தியினாலையும் நம்ம அடுத்தடுத்து நமக்கு பிடித்தது போல் அபிஷேகங்கள் ஆராதனைகள் அது போல் போகிறோம். இப்போ எளிமையாக நீங்கள் வழிபடுறதும் சில வழிபாட்டு முறைகளை பண்ணும் பொழுது உங்களோட அதிர்ஷ்டம் மேலோங்க சில விஷயங்களை நாம் பார்க்கலாம். இந்த பதிவில் நீங்கள் புரிஞ்சுக்கிறது ஒன்று என்னென்னா, ஒருத்தங்க வந்து திருப்பதி போயிட்டு வந்தாங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு அருமையான பலன் கிடைச்சிது. ஆனால் நான் 3 முறை திருப்பதி போனேன், இந்த பாலாஜி என்னை ஏமாற்றிட்டாரு, எனக்கு வந்து கண் திறக்கலை, எனக்கு நன்மைகளை செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்லாம் நாம் புலம்புறது உண்டு எல்லாருமே. எப்போ நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த புலம்பல் நின்றோம். அதாவது அவங்கவங்களோட கர்மாப்படி ஒரு விஷயம் ஒருத்தங்க 1 முறை போனால் கிடைக்குது, நீங்கள் 3 முறை போனால் கிடைக்குது, இப்போ நான் 10 முறை போனால் தான் கிடைக்குது. ஒரு சிலருக்கு அந்த பாக்கியம் இல்லாத போது எத்தனை முறை போனாலும் கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது அவங்கவங்க அந்த ஜென்மாக்களை தொடர்ந்து வர்றது. இருந்தாலும் நாம் இதுதான் உங்களுக்கு, அதாவது உங்களை வந்து ஒரு மிகையான ஒரு பதிவு மிகையான ஒரு இதுக்குள்ளே கொண்டுட்டு போக நான் விரும்பலைங்கிறதுனால தான் இந்த மாதிரி எளிய பரிகாரங்களை சொல்கிறேன். ஆனால் மெய்வருத்த கூலிதருங்கிற மாதிரி கண்டிப்பாக இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரங்களை செஞ்சிங்கன்னா 10 ரூபா உங்களுக்கு வருமானம் வந்ததுன்னா கண்டிப்பாக 15 ரூபா வரும். ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக 10 ரூபா வர்ற இடத்துல நீங்கள் செய்யக்கூடிய அந்த பரிகாரங்கள்னால வழிபாட்டு முறைகள்னால கண்டிப்பாக 3 மடங்கு 4 மடங்கு 40 ரூபா 50 ரூபா கூட வரும். இது என்னென்னா, நீங்கள் ஒன்று புரிதல் என்னென்னா, நம்மளோட கர்மா செயல், கர்மா அப்படின்னா செயல், அது வந்து இந்த ஜென்மாவை மட்டும் வச்சு நம்மளோட கர்மா செயல்படுறதில்ல. சஞ்சிதம் அப்படிங்கிறத முன்ஜென்ம கர்மாவும், அடுத்தது ஆகாமியம் அப்படிங்கிற ஒரு கர்மா இருக்குது நம்ம அடுத்த ஜென்மாவுக்கு கொண்டு போகிறது. இப்போ இருக்கிறது பிராரப்தம் அப்படிங்கிறது. அப்போ அந்த சஞ்சித மூட்டையில் நம்மளது முன்ஜென்ம கர்மாக்களில் நாம் எவ்வளவு வச்சுருக்கோம், அதாவது நன்மையும் தீமையும், அதுக்கு தகுந்த மாதிரி தான். இப்போ உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு பாலாஜி டெம்பிளுக்கு போனான்னா ஒரு தரையில் அவனுக்கு அந்த ஒரு இடம் ஒரு வாங்கிட்டான்னு வைங்க, அவனுக்கு ரொம்ப சீப்பாக சதுரடி 10 ரூபான்னே கிடச்சிது. ஆனால் நீங்கள் 3 முறை திருப்பதி போயிட்டு வரீங்க, அப்பையும் உங்களுக்கு இடம் கிடச்சிது, ஆனால் உங்களுக்கு வந்து அதுக்குள்ளே ஏறிடுச்சு சதுரடி 20 ரூபான்னு வாங்குறீங்க. இப்போ நான் வந்து உங்களை பார்த்துட்டு 10 முறை நான் பாலாஜி டெம்பிளுக்கு போயிட்டு வரேன், 10 முறை போயிட்டு வந்துட்டும் எனக்கு வந்து அந்த இடம் வாங்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லை, அதுக்குள்ளே கிடுகிடுன்னு ஏறிடுச்சு 50 ரூபா 60 ரூபான்னு ஏறிடுச்சுங்கும் போது, நாம் உங்களை நான் நினச்சி ரொம்ப ஆதங்கப்படக்கூடாது. வீட்டில் இருக்க நபர்கள்கிட்ட நீங்கள் முன்னாடியே என்னை கூட்டிகிட்டு போயிருந்தீங்கன்னா எனக்கு இந்த இடம் கிடச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் குடும்பத்தார்களையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, அது இன்னும் நமக்கு கர்மா ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். அவங்கவங்களோட கர்ம வினைப்படி அது அது அப்பப்போ அந்தந்த நேரத்தில் யார் தடுத்தாலும் நிற்காது. அதுக்காக நம்ம சும்மா வீட்டிலே உட்காந்துருக்கக்கூடாது. நம்மளை நமக்கான வழிபாட்டு முறைகளை டே டு டே நம்ம அப்படியே உட்காந்துருந்தோம்னா துருப்பிடிச்சு போயிடும், மனசும் சரி உடல் உறுப்புகளும் சரி. அதனால தான் இந்த மனித பிறப்பு கர்மாவை கழிக்க தான் வந்திருக்கு அப்படிங்கும்போது அன்றாட கடமைகளை நாம் செய்துக்கிட்டே வரணும். அப்படின்னு பார்க்கும்போது எளிய முறையில் நான் சில பரிகாரங்களும் ஒரு ஆன்மீக விஷயங்களையும் சொல்லியிருக்கேன். இது உங்களோட உற்றவங்களுக்கு கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். பச்சை கற்பூரம் ரொம்ப அதிசக்தி வாய்ந்தது, நம்மளோட அந்த ஐஸ்வர்யத்தை பெருக்கக்கூடியது, வீட்டில் இருக்க கெட்ட சக்தியை அப்புறப்படுத்தக்கூடிய தன்மை உள்ளது. இந்த பச்சை கற்பூரத்தை கொஞ்சமாக நம்ம இடிச்சுக்கலாம், ஒரு பட்டாணி சைஸ் போதும். வெள்ளிக்கிழமை நீங்கள் இதை செய்து வந்தீங்கன்னா போதும். இந்த பரிகாரத்தை நீங்கள் தண்ணியில் இதை வந்து ஒரு தண்ணியில் போட்டுக்கணும்,
அதில் நீங்கள் கண்ணாடி பவுல் வச்சுக்கலாம், செராமிக் அது போல் பவுல் வச்சுக்கலாம், பிளாஸ்டிக் இது போல் வேண்டாம், பித்தளை செம்பு இது போல் பாத்திரங்கள் வச்சுக்கலாம். நான் பாருங்கள் சின்ன அளவில் தான் வச்சுருக்கேன். தண்ணியை இது ஒரு முக்கால் பாகம் நிரப்பிக்கலாம், பூக்களை அதில் போடுறத அளவு. இப்போ இதில் மல்லிகை பூக்களை போடுறீங்க, வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்குரிய மல்லிகை பூக்கள். இப்போ நான் சொல்கிறது வந்து நிலம் பூமி வீடு வாங்கிறதுக்கான இந்த பரிகாரம். இப்போ மல்லிகைப்பூக்களை போட்டுட்டோம், அதோட நிலத்துக்கு உண்டான செவ்வரளி மலர்களையும் நாம் போட்டுக்கிறோம். காலை வேளையில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யணும். காலைங்கிறது வந்து அந்த சுக்கிரனோட நேரமான 6-7 அப்படியெல்லாம் கிடையாது. காலையில் நீங்கள் ஒரு உணவு அருந்துறதுக்கு முன்னாடி ஒரு 8-8 அது போல் கூட செவ்வரளி மலர்களை இது போல் வச்சு உங்களோட, நீங்கள் இப்போ வாடகை வீட்டில் தான் இருக்கீங்க, உங்களோட என்ட்ரன்ஸ் நிலகால் இருக்கு இல்லையா, அதுக்கு பின்புறமாக சிட் அவுட் இருந்ததுன்னா சிட் அவுட்டில் வச்சுக்கலாம் நீங்கள். எனக்கு சிட் அவுட் இல்லை. இது போல் நீங்கள் ஒரு 9 வாரம் வச்சுவாங்க இந்த மல்லிகை மலர்களையும் செவ்வரளி மலர்களையும். பாருங்கள் கதவு நான் சாத்தினேன்னா அதை போய் இடிக்க முடியாத அளவு சின்ன பவுலு. உங்களோட வீடுகளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். செவ்வரளி மலர்களை எடுத்துட்டு வெறும் மல்லிகை மலர்கள் மட்டும் வச்சு வந்தீங்கன்னா அது எதுக்கு அப்படின்னா, உங்களோட குடும்பத்தில் ஒரு நல்ல மகிழ்ச்சி நிலவரத்துக்கும் உங்களோட லாபங்கள் நல்ல பெருகிறதுக்கும், தொழிலையோ சொத்து பத்துக்கள் வாங்கிறதுக்கு மல்லிகை மலர்கள் அவ்வளவு உன்னதமானது. எப்பையும் நீங்கள் மென்சஸ் டயத்தில் பெண்கள் மல்லிகை பூக்களை தலையில் வைக்கக்கூடாது. இதை ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கிங்க, உங்கள் உற்றவங்களுக்குமே சொல்லுங்கள். வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது உன்னதமான நாள், இல்லை தினமுமே கூட நீங்கள் மல்லிகை மலர்களை இப்படி வச்சு வரலாம். வெள்ளிதோறும் கலச பூஜை செஞ்சு வந்தீங்கன்னா எளிமையான பூஜை தான், அது எப்படின்னு லிங்க்கு கொடுக்குறேன். அதே போல் வெள்ளி வெள்ளிக்கிழமைகளில் என்ட்ரன்ஸ் நிலவாங்க, ரெண்டு பக்கமும் ரெண்டு மாவிலை குங்குமம் மஞ்சள் வச்சு இது போல் நீங்கள் வச்சு வந்தீங்கன்னா ஒரு அடுத்த வாரம் நீங்கள் அதை எடுத்து போட்டுடலாம். ஒரு எலுமிச்சம்பழம் வீட்டில் சண்டை சச்சரவு இல்லாமல் மகாலட்சுமி கடாட்சத்தை கொண்டு வரும். தொழில் கூடங்களுக்கும் ரெண்டு ரெண்டு மாவிளைகளை நீங்கள் நிலகாலில் ரெண்டு பக்கமும் வச்சு வரலாம் வார வாரம். இவ்வளவு எளிமையான பரிகாரங்கள் நம்ம செய்தாலும் ஏதாவது நம்மளால் முடிஞ்ச உயிர்களுக்கு உணவிடுறது தினமும். காலையில் எழுந்த உடனே இது மாதிரி அணில், இதாவது அவங்களுக்கு வந்து கேர் இல்லாதவங்களுக்கு தான் நம்ம செய்யணும். இப்போ புறாக்கள் வரும் பாருங்கள், அது வந்து ஒருத்தங்க வளர்க்குறாங்க, அதுக்கு இறை போடுறாங்க, அதை விற்கிறாங்கங்கிறது அது கருத்தில் இல்லை. அதாவது கேட்பாரற்று இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு, காகத்துக்கு அணிலுக்கு எறும்புகளுக்கு உங்களால் முடிஞ்ச அந்த அன்னத்தை நீங்கள் கொடுக்கும் பொழுதும் உங்களோட நெகட்டிவ் விஷயங்கள் பாசிட்டிவாக மாறுறதுக்கு கண்டிப்பாக சத்தியமாக வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பெரிய விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன், அடுத்தவங்க யாராவது உங்களோட கொலீக்ஸ் இருக்காங்க, இன்னொருத்தங்களை பற்றி உங்ககிட்ட ஒரு அவதூறாக சொல்கிறாங்கன்னா அதுக்கெல்லாம் ஊன் தலையாட்டிட்டு நீங்கள் உடனே அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடணும். நீங்கள் அதை வந்து கேசி பேசிகிட்டு இருந்தீங்கன்னாலும், அதுவும் அவங்க தவறு செய்யாத ஒருத்தங்களை பற்றி நாம்ளும் அதுக்கு பேசிகிட்டு இருந்தோம்னாலும் கண்டிப்பாக நம்மளோட பாசிட்டிவ் விஷயங்கள் ஆட் ஆகாது. உங்களோட மணி பர்ஸில் உங்களோட ஹேண்ட்பேக்லலாம் பச்சை கற்பூரம் ஒன்று நீங்கள் வச்சுட்டு போனீங்கன்னாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு ஐஸ்வர்யமும் மன ரிலாக்ஸு அந்த பச்சை கற்பூரம் கொடுக்கும். சனி தான் கர்மாவை தர்றவர், முதியவர்கள் எல்லாமே சனி காரகத்துவம் கொண்டவங்க. எப்பயுமே வயதில் முதிர்ந்தவங்க, உங்களோட தாய் தகப்பனோ உங்கள் துணையோட தாய் தகப்பனோ அவங்களெல்லாம் வந்து கொஞ்சம் அதாவது அவாய்ட் பண்ணாமல் ஊன்னு கேளுங்க அவங்க சொல்கிறத, அது கூட உங்களுக்கு பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் ஆட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் கோயிலுக்கு போகும் பொழுது மூலவரை நீங்கள் அந்த கருவறையில் இருக்கிறவரை தரிசனம் பண்ணும்போது நல்ல கண் குளிர பாருங்கள். நீங்கள் வேண்டுதல் எல்லாமே அந்த முன்பக்கம் இருக்கக்கூடிய பலிபீடத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கொடிமரத்துக்கிட்ட தான் உங்களோட வேண்டுதல் எல்லாத்தையுமே வைக்கணும். கோயிலுக்கு போனால் அது இதுவும் பேசாமல் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் மனசை ஒருநிலைப்படுத்திட்டு வந்து பாருங்கள், உங்களுக்கு அவ்வளவு பாசிட்டிவ் விஷயங்கள் நடக்கிறத உங்களால் உணர முடியும்.
நில் இது போலெல்லாம் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் எப்பயும் அந்த பூஜை செல்ஃபில் கொஞ்சம் பச்சரிசியை அரைச்சி ஒன்று ரெண்டு அரைச்சி சர்க்கரை கலந்து ஒரு ஏலக்காய் போட்டு வச்சுருங்க. அதை அப்பப்போ சுத்தபத்தமாக இருக்கிறதுக்காக சொல்கிறேன். ஒரு டீஸ்பூன் மட்டும் எடுத்து அதுக்குள்ளே ஒரு 5 ரூபாய் நாணயத்தை எப்பயும் போட்டு வைங்க. இதை கொண்டுட்டு போய் உங்களோட செடி கொடிகளுக்கு பக்கத்தில் 1 டீஸ்பூன் போட்டு வாங்களேன். அப்பப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது வாரம் ஒரு முறையோ தினமுமோ நீங்கள் போட்டு வாங்க. அது வந்து அன்னதானம் செய்ததுக்கு சமம்.